வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர். சுகர்னால ரொம்ப பேரை வாசப்படுறாங்க. இது வந்து சன்னமாக ஆரம்பத்திலேருந்து நம்ம இது ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறதுன்னா, நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காயை வச்சு இந்த சுகரை வந்து ஒரு கட்டுக்குள்ளே எப்படி கொண்டுகிட்டு வரலாம், சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரலாம் இது எப்படி கொண்டுகிட்டு வரலாம், இயற்கையிலே கிடைக்கக்கூடிய காய் என்ன காயின்னு பார்ப்போம். இண்டைக்காய், இது வந்து நம்ம தேடி போக வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டை வச்சு வளர்ப்பாங்க, சாம்பார் வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம், குறிச்ச குழம்பு வைக்கலாம். இந்த சுண்டைக்காயில் நமக்கு அதாவது எந்த அளவுக்கு ருசிக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், பொடி பண்ணி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாப்பிட்லாம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் உள்ளவங்க வந்து காரத்தை அதிகமாக சேர்க்காமல் அதில் வந்து பெருங்காயம், பூண்டு, மிளகு வச்சு அதேமாதிரி இந்த சுண்டைக்காயை நல்லா காஞ்சி போன வத்தலை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வத்த குழம்பு வச்சு, காரம் இல்லாமல் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாரில் வந்து பருப்பு அதிகமாக போடாமல் கொஞ்சமாக பைத்தம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த சுகர் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும். அதேமாதிரி உப்பை குறைச்சிக்கணும். உப்பு வந்து குறைச்சி நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த சுண்டைக்காய் எங்கே மார்க்கெட்லேயும் கிடைக்கும், வீட்டு உள்ள ஒரு சில வீட்டு உள்ள பயிராக்குவாங்க, வேடி ஓரங்களில் இருக்கும். பார்த்தீங்கன்னா காட்டுக்கரைகளில் கூட இது வந்து இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்தா ஒரு குத்து குத்தா வெள்ளைப்பூ குத்து குத்து சுண்டைக்காய் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காய் தான். நீங்களும் இந்த காயை வாங்கி பயன்படுத்தி இந்த சுகரை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நீங்களும் எங்கே கிடச்சாலும் இதை பறிச்சிட்டு வந்து பயன்படுத்தி பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.